ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியான அளவுகளோட நம்ம இந்த ஆட்டுக்கால் கேக் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக வரும் இதை வந்து எங்கள் ஊர் சைட்லாம் ஆட்டுக்கால் கேக்ன்னு சொல்லுவோம் செலவு பக்கம் பார்த்திங்கன்னா டீக்கடை கஜடா அப்புறம் வந்து முட்டை கோஸ் கேக் வெட்டு கேக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆட்டுக்கால் கேக் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் மைதா மாவு சலிச்சிட்டு எடுத்துக்கிறேன் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயோ இல்லை டம்ளராலேயோ எல்லாத்தையுமே அளந்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த கேக் வந்து அரை இனிப்பாக இருக்கும் நம்ம அதனால் ரெண்டு பிஞ்ச் வந்து உப்பு ரெண்டு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா வந்து நம்ம ரொம்ப சேர்க்க தேவையில்லை ரெண்டு பின் சேர்த்திங்கன்னா போதும் நம்ம சேர்க்கும் போது நல்லா வந்து உள்ள ரப்பர் மாதிரி இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருந்த நெய் வந்து எல்லா மாவுக்கூடையும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு சீனி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் மைதாக்கு ஒரு கப் சீனி சரியான அளவாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம் சீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த சீனி பவுடரும் முட்டையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் ரெண்டு மூணு சுற்றி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ வந்து சீனியும் முட்டையும் நல்லா வந்து கலந்துரும் ஃபஸ்ட்டே சீனியோட நம்ம முட்டையை சேர்த்து அரைச்சோன்னா சீனி வந்து பவுடர் ஆகாது நர நிறைய இருக்கும் அதனால் சீனியை பவுடர் பண்ணிட்டு முட்டை சேர்த்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் இது அப்படியே நம்ம வந்து மைதா மாவு கூட சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி இல்லை பால் சேர்த்து செய்யலாம் பால் சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நான் வந்து கால் கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை பால் இல்லைன்னா கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி இருந்தால் தான் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ ஊற வைப்போம் அப்போ வந்து மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாகும் ஏன்னா ரவை வந்து ஊற ஊற கொஞ்சம் கெட்டியாகும் இது அப்படியே நம்ம மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மாவு வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கையில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு மாவை லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம் மீடியம் சைஸில் உருட்டிக்கலாம் ஏன்னால் எண்ணெயில் முழுந்துற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஆட்டுக்கால் கேக்கில் தெருப்பு வரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உள்ளே நல்லா வெந்து வரும் இதே போல் எல்லாமே எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்கறது கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தோன்னா பபுள்ஸ் வந்து அப்படியே மாவு வந்து மேலே வரும் அப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம ஒரு ஒரு உருண்டைகளாக வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து மேலெலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல வெந்தும் இருக்கும் இல்லைனா உள்ள வந்து மா வேகாமல் மாவாகவே இருந்துடும் அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் கொஞ்சம் வந்து கீழே கொஞ்சம் வெந்து வந்த பிறகு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் நமக்கு இந்த ஆட்டுக்கால் கேக் வந்து பாதி வெந்து வர டைம்லேயே நல்லா கிராக் விழ ஆரம்பிச்சிடும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததோட இதை நம்ம வந்து எண்ணெய்லேருந்து வெளில எடுத்துடலாம் இப்போ சூடாக இருக்கும் போது நீங்கள் வந்து அதை அமைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்கும் கிறிஸ்பியாக இல்லாத போல தான் தெரியும் ஆனால் கொஞ்சம் ஆர்வத்தோடு உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்துடும் எண்ணெயிலேருந்து வெளில எடுத்து வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வந்து மொறுமறுப்பாயிடும் இப்போ நம்மளுக்கு ஆட்டுக்கால் கேக் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்கால் கேக் எப்படி வந்து டேஸ்ட்டாகவும் எப்படி வந்து கரெக்டான அளவில் செய்கிறதும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேஎம்வி ஹோம் குயிங் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்